அண்ணன் உள்ளிட்ட அனைவருக்கும் வணக்கம். குறுகிய காலத்தில் ஒரு மாநாட்டைப் போல சின்னஞ்சிறு தம்பிகள் இணைந்து ஒரு மாபெரும் வெற்றி பொதுக்கூட்டத்தை விராலிமலை சட்டமன்ற தொகுதியின் தம்பிகள் மிகச்சிறப்பாக செய்து முடித்திருக்கின்றீர்கள். உங்களுக்கு அண்ணன் சார்பில் என்னுடைய பாராட்டும் வாழ்த்தும் பேரன்பும். ஒரு வரலாற்று சிறப்பு வாய்ந்த பயணத்தை எங்களுடைய தாய்ப்புலி தொடங்கி இரண்டாவது சுற்றாக புதுக்கோட்டை பகுதிக்கு வந்திருக்கின்றார். தலைப்பு தண்ணீர் விட்டு வளர்த்தோம், நாங்கள் கண்ணீரால் காத்தோம், சர்வேசா கருக திருவுளமே என்று ஆங்கில கிழக்கிந்திய கம்பெனிக்கு எதிராக, ஆங்கில ஏகாதிபத்தியத்திற்கு எதிராக எங்கள் பாட்டுக்கொரு பாரதி எட்டயபுர கவிஞன் அன்றைக்கு பாடினான். இந்த மண்ணை விட்டு எங்கிருந்தோ வந்த வெள்ளைக்காரனை விரட்டுவதற்காக இந்திய ஒன்றியம் எங்கும் சுதந்திர கனல் தகித்துக் கொண்டிருந்தது. அந்த சுதந்திர கனல் அணைந்து விடாமல் ஒரு விவசாயி வெயிலிலும் மழையிலும் தான் காய்ந்தாலும், கோடை காலத்தில் தண்ணீர் இல்லாமல் தான் காய்ந்தாலும், தான் விவசாயம் இட்ட பயிர் கருகிவிடக் கூடாதென்பதற்காக எப்படி பாதுகாத்து பாதுகாத்து பொத்தி பொத்தி அந்த விவசாய நிலத்தை தாம் செய்த பயிரை பாதுகாப்பானோ, அதேபோல வெள்ளைக்காரனை விரட்டியடிப்பதற்காக ஒவ்வொருவருடைய மனதிலும் கனன்று கொண்டிருக்கின்ற சுதந்திர தணல் அணைந்துவிடக் கூடாது, அதை காத்திட வேண்டும் என்பதற்காகத்தான் அன்றைக்கு விடுதலை உணர்வை ஊட்டுவதற்காக தண்ணீர் விட்டோ வளர்த்தோம், சர்வேசா நாங்கள் கண்ணீரால் காத்தோம், சர்வேசா என்று விடுதலையை பயிருக்கு ஒப்பிட்டு பாடினான் பாரதி அன்று. அந்த தலைப்பை இன்றைக்கு ஏன் நாம் தமிழர் கட்சியின் தலைவர் எங்கள் அன்ப அண்ணன் செந்தமிழன் சீமான் அவர்கள் இந்த தலைப்பை ஏன் சூட்ட வேண்டும்? வெள்ளைக்காரன் காலத்தில் 300 ஆண்டுகளாக இந்திய ஒன்றியத்தில் ஒரு விடுதலை போராட்டம் நடந்தது. அது ஆங்கில கிழக்கிந்திய கம்பெனியை விரட்டியடிப்பதற்காக அந்த சுதந்திர போராட்டம் அன்றைக்கு நடந்தது. இன்றைக்கு மீண்டும் இந்திய ஒன்றியத்திற்குள் ஒரு சுதந்திர போராட்டத்தை எங்கள் அண்ணன் செந்தமிழன் சீமான் அவர்கள் துவங்கி இருக்கின்றார்கள். என்ன சுதந்திர போராட்டம்? அன்றைக்கு இந்திய ஒன்றியத்தை ஆங்கில கிழக்கிந்திய கம்பெனி அடிமை செய்து ஆண்டுகொளித்தது, இந்த மண்ணை சுரண்டியது. இன்றைக்கு ஆரிய கம்பெனியும் திராவிட கம்பெனியும் கூட்டு வைத்துக் கொண்டு நம்மளை சுரண்டிக் கொண்டிருக்கின்றது, கொளுத்துக் கொண்டிருக்கின்றது. அதற்கு எதிரான சுதந்திர போராட்டத்தை நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் எங்கள் அண்ணன் செந்தமிழன் சீமான் அவர்கள் தமிழ் தேசிய பேரினத்தின் சார்பாக இந்திய ஒன்றியத்திற்கு எதிராக ஒரு சுதந்திர போராட்டத்தை துவங்கி இருக்கின்றார். இது மறு காலனி ஆதிக்கத்திற்கு எதிரான சுதந்திர போராட்டம், ஊழலுக்கு எதிரான சுதந்திர போராட்டம், சனாதன தர்மத்திற்கு எதிரான சுதந்திர போராட்டம். என்றைக்கு பாசிச பாரதிய ஜனதா பாராளுமன்றத்திற்குள் நுழைந்ததோ அன்றிலிருந்து ஏற்கனவே ஒன்றியங்களின் அதிகாரங்கள் குவிந்து கொண்டே இருக்கின்றது. மத்தியில் இந்தியாவில் இருக்கின்ற எல்லா தேசிய இனங்களின் உரிமையை ஒவ்வொரு நாளும் இந்த பாசிச பயங்கரவாத பாரதிய ஜனதா பிடுங்கி குவித்துக் கொண்டிருக்கின்றது, எல்லா உரிமைகளையும். அந்த உரிமைகளை காப்பதற்காகத்தான் இந்த சுதந்திர போராட்டத்தை பாரதி பாடிய வயிறு அந்த வரிகளில் எடுத்து எங்கள் அண்ணன் துவங்கி இருக்கின்றார்.
அன்றைக்கு ஆங்கில கிழக்கிந்திய கம்பெனி மட்டும்தான் நம்மளை அடிமைப்படுத்தி சுரண்டி கொடுத்தது. இன்றைக்கு ஹுண்டாய் மோட்டர்ஸ் வந்து நம்மளை சுரண்டி கொடுக்கின்றது, சாம்சங் கம்பெனி வந்து நம்மளை சுரண்டி கொடுக்கின்றது, டொயோட்டோ நிறுவனம் வந்து நம்மளை சுரண்டி கொடுத்து கொண்டிருக்கின்றது. எத்தனை சுரண்டல், எங்கு பார்த்தாலும் நிறுவனம். இதே இந்த விராலிமலை பகுதியில் எத்திய எத்தனை பன்னாட்டு நிறுவனங்கள், வட இந்திய நிறுவனங்கள் இந்த மண் இந்த பகுதியில் இருக்கின்ற இயற்கை வளத்தை சுரண்டி கொடுக்கவில்லையா? இதற்கு எதிரான உள்நாட்டு சுதந்திர போரைத்தான் நாம் தமிழர் கட்சி பிரகடனப்படுத்தி இன்றைக்கு அந்த பாரதி வரியின் தூக்கி பிடித்துக் கொண்டிருக்கின்றோம். ஒரே ஒரு கவிதை வரிகளை மட்டும் நான் பதிவு செய்து எங்களை அண்ணனுக்கு நான் நேரத்தை கொடுக்க விரும்புகின்றேன். அறிவில் ஐந்து சிறிது, அறிவில் ஐந்து சிறிது ஆறு பெரிது, சி மிருகமே என்று மனிதனே மனிதனை திட்டாதே. எந்த ஒரு விலங்கும் தன்னுடைய இறைப்பைக்கு மேலாக இன்னொரு வயிறு வளர்ப்பதில்லை. எங்கேனும் தொப்பை கிளியோ தொப்பை முயலோ பார்த்ததுண்டா? விலங்குகளுக்கு சர்க்கரை வியாதி இல்லை தெரியுமோ? இன்னொன்று, பறவைகளுக்கு எப்பொழுதும் வேர்ப்பதில்லை. எந்த பறவையும் கூடு கட்டி வாடகைக்கு விடுவதில்லை. எந்த விலங்கும் தேவையற்ற நிலத்தை வாங்குவதில்லை. கடலில் நீண்ட நாள் திமிங்கலம் இருப்பதினாலேயே அது பேனாசிலை கேட்பதில்லை. கடலில் நீண்ட நாள் திமிங்கலம் வசிப்பதினாலேயே அது கடற்கரை ஓரத்தில் பேனாசிலை கேட்பதில்லை. இது வைரமுத்து பாடல் வரிக்குள்ள நானா போட்டுக்கிட்டது. கவனி மனிதனே, மனிதனே கவனி, கூட்டு வாழ்க்கை, கூட்டு வாழ்க்கை குலையாமல் இருப்பது இன்னும் காட்டுக்குள் மட்டும்தான். கூட்டு வாழ்க்கை குலையாமல் இருப்பது இன்னும் காட்டுக்குள் மட்டும்தான். அறிந்தால் நீ ஆச்சரியம் கொள்வாய். உடம்பை உடம்பிற்குள் புதைக்கும் தொழுநோய் எந்த விலங்கிற்கும் இல்லை. மனிதனே இதை மனங்கொள். கர்ப்பவாசலை கண்டால், கர்ப்பவாசலை கண்டால் காலை பசுவோடு சேர்வதில்லை. ஒருவனுக்கு ஒருத்தி என்பது உனக்கு வார்த்தை, ஆனால் புறாவிற்கோ வாழ்க்கை. எந்த புறாவும் தன்னுடைய இணையை தவிர வேறு புறாவை தேடுவதில்லை. பூகம்பம் வரும் எனில் அலைபாயும் விலங்குகள், பூகம்பம் வரும் எனில் அலைபாயும் விலங்குகள், அடிவயிற்றில் சிறகடிக்கும் பறவைகள். இப்பொழுது சொல், அறிவில் பெரிது ஐந்தா இல்லை ஆறா? மரணம் நிஜம், மரணம் நிஜம், மரணம் வாழ்வினுடைய பரிசு. மாண்டால் மானின் தோல் ஆசனம். மனிதா மிருகங்கள், மாண்டால் மானின் தோல் ஆசனம், மயிலின் தோகை விசிறி, யானையின் பல் அலங்காரம், ஒட்டகத்தின் எலும்பு ஆபரணம். நீ மாண்டால், மனிதா நீ மாண்டால், நெருப்பே சிலரை நிராகரிக்கும் என்பதனால்தான் புதைக்கவே நாம் கற்றுக்கொண்டோம். நெருப்பே மனிதனை நிராகரிக்கும் என்பதனால்தான் நாம் புதைக்கவே கற்றுக்கொண்டோம். சி மிருகமே என்று மனிதனே மனிதனை திட்டாதே. சி மிருகமே என்று மனிதனே மனிதனை நீ திட்டாதே. சற்று பொறு மனிதா, சற்று பொறு மனிதா. காட்டுக்குள் ஏதோ சத்தம் கேட்கின்றது, ஏதோ ஒரு மிருகம். இது ரொம்ப கவனிக்கணும். சற்று பொறு மனிதா, காட்டுக்குள் சத்தம் கேட்கின்றது, ஏதோ ஒரு மிருகம் இன்னொரு மிருகத்தை காட்டுக்குள் ஏசுகின்றது, ஏதோ ஒரு மிருகம் காட்டுக்குள் இன்னொரு மிருகத்தை ஏசுகின்றது. சீச்சி மனிதனே என்று, சீச்சி மனிதனே என்று. இந்த பொருத்திற்கு, இந்த தலைப்பிற்கு ஏற்ற கவிதையை
வாசிப்பதற்கு, அதுவும் ஐயா கவிப்பேரரசு அவர்கள் எழுதிய கவிதையை இந்த மேடையில் வாசித்தால் பொருத்தமாக இருக்கும் என்று நான் வாசித்தேன். வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி விடைபெறுகின்றேன். நன்றி வணக்கம். நாம் தமிழர். அடுத்ததாக மாநில ஒருங்கிணைப்பாளர் அண்ணன் ஹுமாயூன் கபி.